அரையடியில் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திசூடியின் நூற்று ஏழாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் வைகரை துயிலெழு இதற்கு இரண்டு விதமான விளக்கங்களை பார்க்கலாம் அதுபோக ஒரு சிறப்பு விளக்கத்தையும் பார்க்கலாம் முதலிலே ஒரு எளிய விளக்கம் என்ன என்று பார்த்தால் அதிகாலையில் தூக்கத்தில் இருந்து விழித்து எழு இது எல்லோருக்கும் பொருள் ஒரு அடுத்த பொருள் என்ன என்று பார்த்தால் ஞானம் உதிக்க அறியாமையில் இருந்து விடுபடு என்றும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் முதலிலே முதலில் அதிகாலையில் துயில் எழுதல் என்பதை பற்றி பார்ப்போம் வைகரை என்று சொன்னால் விடியற்காலை சூரிய உதயத்துக்கு முந்தைய பொழுது என்று சொல்வார்கள் இதை பிரம்ம முகூர்த்தம் என்றும் சொல்வார்கள் ஐந்து மணிக்கு முன்னால் இருக்கக்கூடியது துயில் என்று சொன்னால் உறக்கம் தூக்கம் எழு என்று சொல்கிற சொல்லுக்கு விழித்துக்கொள் எழுந்திரு இந்த எழு என்று சொல்லும்போது தூக்கத்திலிருந்து மட்டுமல்ல ஒரு விழிப்புணர்வு கொள் என்பதற்கும் இந்த எழு என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது அந்த வகையிலே நாள்தோறும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே நாம் எழுந்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் நல்ல பழக்கம் அந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தருகிறது அந்த இயற்கை காட்சியை அப்பொழுது நாம் காணும் பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கிறது மேலும் சூரிய கதிர்கள் படுவது அது மிக அதிகமான வெப்பத்தை கக்காமல் மிக மெலிதாக அந்த கிரணங்கள் எழக்கூடிய பெரும்பாலும் அந்த கிரணங்கள் எழுவதற்கு முன்பாகவே இருக்கக்கூடிய காலைக்கு பேர் தான் அந்த பொழுதுக்கு தான் வைகரை என்று பெயர் அந்த வைகரையில் நாம் எழும் பொழுது நமக்கு தேவையான பிராணவாயு நமக்கு அருகிலேயே கிடைக்கிறது நிறைய கிடைக்கிறது அப்பொழுது தூங்கி கொண்டிருக்காமல் விழித்து கொண்டிருக்கும் பொழுது உரிய பிராணவாயு கிடைத்து நமது உடல் சீராக இயங்குகிறது ஆகையால் தான் அதிகாரிகள் குறிப்பாக மார்கழி மாதத்தில் திருவா திருப்பாவை திருவம்பாவைக்கெல்லாம் பாடி அந்த ஐந்து மணிக்கு முன்பாகவே எழுப்பக்கூடிய விஷயங்களை ஆன்மீகத்தின் மூலமாக நமது பெரியோர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக ஆகையால் அதைத்தான் வைகரை துயில் எழு என்று சொல்லியிருக்கிறார் அவையார் இன்னொரு விஷயம் வைகரை ஞானம் உதிக்க வேண்டுமென்றால் அறியாமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் துயிலிலிருந்து நம்மை அழுத்தி வைக்கக்கூடிய நம்ம ஞானத்தை கிடைக்க விடாமல் செய்யக்கூடிய அந்த அறியாமைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் இதையே விரித்து பார்க்கும் பொழுது மற்றொரு ஒரு சிறப்பு பொருள் கிடைக்கிறது என்னது என்று பார்த்தால் முக்தி கிடைப்பதற்கு முக்தியாகிய வைகரை அந்த விடிகள் கிடைப்பதற்கு பிறவி தலையாகிய துயிலில் இருந்து எடு என்றும் அதற்கு பொருள் சொ எடுத்துக் அறியாமையினால்தான் நமக்கு இந்த பிறவி தலை ஏற்படுகிறது என்ன அறியாமை இறைவனை அறியாமை நல்லொழுக்கத்தின் பால் நிற்கக்கூடிய அந்த அறிவை த இல்லாமல் இருப்பதற்கு பெயர் அறியாமை அப்படிப்பட்ட அறியாமையை கலைந்து எரிந்து விட்டால் நாம் பிறவி தலைகளிலிருந்து நீங்கி விடுவோம் அப்பொழுது முக்தியாகிய விடியல் வைகரை நமக்கு தென்படும் என்பதையும் வைகரை துயில் எடு என்ற என்ற இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு அறவுரையாக சொல்லியிருக்கிறார் அவையார் நாளைய தினம் அடுத்த பாடலைக்கான முறை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்